ஹே கைஸ் வெல்கம் டு தமிழ் டுக்டேரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வியூ என்னன்னா ஹேண்டபிள் கிரியேட்டிங் பிளெகின்ஸ் ஸோ ஹேன்சபிளில் எப்படி ஒரு பிளெக்கின்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஓனை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ ஹேன்சபிள் பிளக்கின்ஸ் வந்து ஸோ நார்மலாக ப்ரீடிஃபைன்ட் பிளக்கின்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்கள் மாடலில் இல்லாட்டி வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாடலு பட் பேக்ஹேண்டில் பார்த்திங்கன்னா பிளக்கின்ஸாகவும் இருக்கும் ஸோ மாடிலர் பிளக்கின்ஸ் வந்து ப்ரீ ப்ரீபில்டாக நிறையா இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ லுக் அப்புறது இஸ் ஒன் ஆஃப் த ப்ளக்கின் தான் ஸோ ஐட்டம்ஸ் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ்ன்ற வந்து ஐட்டம்ஸது ஒரு பிளக்கின் ஸோ அதில் வந்து ப்ரீ ஃபிக்ஸு ப்ரீஃபிக்ஸிக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பிளக்கின்ஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனோ இல்லை கிளாஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளக்கின்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்பு ஹேண்டபிள் டாக்குமெண்டேஷனில் டெவலப் லெக்கின்ஸ் பேச்சை பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் அண்ட் தென் அதோட ஸ்டாண்டைஸ் கோடு வந்து நார்மலாக கோர் கோ கோர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எடுத்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த டெமோவில் நான் யூஸ் பண்ணுற நீங்கள் கோடு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் சிம்பிள் டெமோ ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து லுக்கப் ஐட்டம்ஸு வந்து எப்படி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்றத எப்படி பண்ண போகிறோம்னா ஸோ ஷார்ட்டு ஐட்டம்ஸாக நம்ம பா பார்க்க போகிறோம் யூஸிங் லுக்கப் லெக்கின்ஸு ஸோ லுக்கப் லெக்கின்ஸில் ஒரு சிம்பிளாக நம்ம மாடிஃபை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லுக்கப்பில் ஷார்ட்டட் லெக்கின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டா போகிறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு ஃபைல் சாரி ரெண்டு ஃபைல் மூணு ஃபைல் அண்ட் தென் ஒரு லுக் அப் அண்டர் ஸ்கோர் பிளெக் ஸோ இந்த கஸ்டம் பேட்டரி வந்து நீங்கள் லுக்அப் பிளக் நீங்கள் என்ன ப்ளெக் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ ஸோ அதோட ஃபோர் டேரக்டரி வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்க லுக்அப் அண்டர் ஸ்கோர் ஸோ இப்போ லுக்அப் அண்டர் ஸ்கோர் ப்ளக் என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நான் ட்ரீ கமாண்ட் போட்டேன்னா ஸோ அதில் வந்து ஆன்சபிள் கான்ஃபிக் ஹோஸ்ட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களோடய பேரண்ட் டேரக்ட்ரில் இருக்கும் நீங்கள் அதை எப்போவுமே வச்சுக்குவீங்க ஸோ ப்ரீவியஸ் ஷியூஸ் எல்லாமே அது எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து லுக்அப் ஸ்கோர் ப்ளீகின்ஸில் ஸோ ஷார்ட் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் டாட் பிஒய் இருக்குது ஸோ இதோட ராக் கண்டன்ட்டு கோரு ஸ்டார்ட் பி வை பார்த்திங்கன்னா ஸோ நான் லிங்க்லேயும் நான் வந்து இந்த கோடு வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நான் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ நான் இங்கே நான் ஷேர் பண்ணுற இந்த ஐட்டம்ஸ் டாட் பிஒயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் கோடு இருக்கும் ஸோ இந்த கோடை தான் நம்ம வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் அந்த கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ லோகாப் அண்டர் ஸ்கோர் பிளக் கின்ஸில் ஐட்டம் ஸ்டார்ட் பிவை ஸோ இப்போ இந்த கோடை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டு அதோடய ஆத்தர் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது அண்ட் தென் டிஃபால்ட்டாக என்னென்ன இம்போர்ட் பண்ணோமோ அது எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆன்சிபெலுக்கு தேவையானது ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்க போதுன்றத ஒரு சின்டாக்ஸில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன்ல வந்து ரிட்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அதுவும் இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளோட மெயின் கோடு வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறதும் இதில் ஸோ ஃப்ரம் ஆன்சிபிள் டாட் பிளெக்கின்ஸ் டாட் லுக்கப்பு இம்போர்ட் லுக்கப் இருக்குது ஸோ ஹேண்ட் செபல்லில் லுக்கப்புன்ற வந்து நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் கோர் கிளாஸு ஸோ அந்த கோர் கிளாஸில் வந்து லுக்கப் பண்ணுற ஸ்கோர் பேஸுன்ற வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே கிளாஸ் தான் நம்ம இங்கேயும் நம்ம வந்து ஓவர் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு லுக்கப் பேஸுன்றதை நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஸோ லுக்கப் பேஸில் தான் இது வந்து கோர் ஃபங்க்ஷனாலிட்டி லுக்கப்புக்கு ஸோ அதை வந்து நான் இந்த கிளாஸ் மாடலில் லுக்கப் மாடலில் இப்போ நான் வந்து அதை நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன் ஸோ அதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இப்போ இந்த கிளாஸ்க்கும் ஸ்கோப் கிடச்சிரும் ஸோ நான் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஃப் ரன் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டர்ன் நீங்கள் இங்கே என்ன நீங்கள் அவுட் புட்டு கொடுக்குறீங்க நீங்கள் என்ன இது ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ ஸோ அது எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும் ஸோ இப்போ இதில் வந்து டேர்ம்ஸுன்றிருக்கு ஸோ அந்த டேர்ம்ஸுன்றது ஒரு பேராமீட்டர் தான் ஸோ இந்த டெஃப் ரன்னுன்றது பார்த்திங்கன்னா ஒரு லாட்ஸ் ஆஃப் ஒரு பெரிய கமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் டிஃப் டெஃப் ரன்னுன்றது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கோடனாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம் ஸோ நாட் ஒன்லி ரிட்டர்ன் செல்ஃபு கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் அவுட் பண்ணாலும் பண்ணலாம் இதில் ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஷார்டுக்காக ஸோ செல்ஃப் டாட்டு அண்டர் ஸ்கோர் ஃப்ளாட் அண்ட் ஷார்டட் ஆஃப் ஐட் டேர்ம்ஸ் ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஷார்ட் அவுட் பண்ண சொல்லி நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ளெக்கின் அதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ இதோடய பிளே புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளே புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ லுக்கா பண்டர்ஸ்கார் பிளெக் கீன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலில் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லுக்கா ப்ளே பிளக்கின் சேட்டிலேருந்து ஒரு ஃபோல்டர் வெயிலில் வந்துட்டு ஸோ இப்போ நான் அந்த பிளே புக் வந்து இப்போ நான் ரன் பண்ண போகிறேன் ஸோ ஆன்சிபிள் ஐஃப் அன் ப்ளே புக் கொடுத்துட்டு ஷார்ட் அட் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் டாட் யாமல் ஸோ இது பண்ணுறதுக்குமே நம்ம இப்போ வந்து அந்த கோடோட அந்த கோடு என்னென்னு பார்ப்போம் ஷார்ட் அண்டர் ஸ்கோர் ஸோ இதில் நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போயும் போல் யாமில் நான் அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா தான் அதோடய ஹோஸ்ட் இருக்குது ஸோ அந்த அதோடய டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டீபக் மாடல் டேரக்டிவ் யூஸ் பண்ணி ஸோ ஒரு மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ என்ன ஐட்டம் என்னென்னலாம் பாஸ் பண்ணணும் அதை ஃபுல்லாக இங்கே ஷார்டட் ஐட்டம்ஸாக இங்கே வரும் ஸோ வித் அண்டர் ஸ்கோர் ஷார்ட் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸு ஸோ லுக்கப் வந்து ஷார்ட் அண்ட் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் தான் இது பார்க்கும் ஸோ ஃபைவ் ஒன் டூ ஜேஏஎம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இது எல்லாமே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடும் அல்ஃபட்டிக்கல் அண்ட் தன் நம்பர்ஸும் ஸோ இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ ஆன்ஸ் பேர் ஐஃபன் ப்ளே புக் சார்ட்டட் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக் டாட் இஎம்மளுக்கு நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ இது ரன் ஆகுது ஸோ இப்போ ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஷார்ட்டடாகி வந்திருக்கு ஒன் டூ ஃபைவ் ஏஜேஎம் அப்படின்னு ஷார்டடாகி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளக்கின்ஸாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்கள் விஷ் உங்களோட ரெக்வர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம் ஸோ இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் வித் ரிவர்ஸ் அண்ட் தென் அப்பர் கேஸாக நான் மாற்ற போகிறேன் ஸோ சேம் அதே மாதிரி தான் ஸோ இந்த ஃபில்ட்ரு பிளக்கின் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ இப்போ இந்த ஃபில்ட்ரு அண்டர்ஸ்கோர் பிளக்கின்ஸ் நம்ம வந்து நம்ம ரிவர்ஸ் அப்பர் கேஸாக நம்ம மாற்ற போகிறோம் என்ன அவுட் புட் கொடுக்குறோமோ அது வந்து ரிவர்ஸ் அப்பர் கேஸாக மாற்றும் ஸோ அதோடய ஃபைல் டேட்ரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ரிவர்ஸ் அண்டர்ஸ்கோர் அப்பர் ப்ளே புக்கில் தான் நம்ம வந்து ஆக்சுவல் கோடு இருக்குது அண்ட் தென் இந்த ரிவர்ஸ் அப்பர் கேஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபில்ட்ரு பிளெகினோடய ராக் கண்டன்ட் கோடு வந்து ஸோ அந்த ஃபில்ட்ரு பிளகின் லாக் ராக் கன்டென்ட் கோர் கோடு வந்து ஸோ இதில் இருக்க இந்த லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கோடை தான் நம்ம வந்து இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் அந்த ஃபில்டர் அண்டர் ஸ்கோர் இப்போ ஃபோல்ட்ருக்குள்ளே இப்போ நான் போகிறேன் ஸோ இதில் வந்துட்டு ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் அண்டர் ஸ்கோர் டாட் பிஒய் ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரிவர்ஸு இதில் வந்து ஃபுல்லாக டெஃபினேஷன் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும் ஸோ இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளக்கின்ஸ்லாம் மாடல் ப்ளகின்ஸு கோர் ஆன்சர் ஒர்பு எல்லாமே இருக்கும் அண்ட் தென் அந்த ஃபில்டருக்கு தேவையான ஒவ்வொரு மாடல் டைரக்டிவ் எல்லாமே இதில் இருக்குது ஃபில்டரு ப்ளக்கின்ஸுக்கு தேவையான டூ நைஸு டூ ஜேஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் தான் நம்ம கஸ்டம் ப்ளக்கின் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த கஸ்டம் ப்ளக்கின் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான் இங்கே நம்ம இருக்குது ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஃபோர் சிக்ஸ்டி ஒனில் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபைலில் ஸோ விஐ ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண கோடு ஸோ ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன் ஸோ பேரமீட்டர் வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்களோ அது வந்து ரிவர்ஸாக மாற்றும் ஸோ இது வந்து லிஸ்ட்டு ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்றாக ஸோ ரிவர்ஸ் இருந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு டாட் அப்பருக்கு கொடுத்துட்டேன் ஸோ அந்த ரிவர்ஸான ஸ்ட்ரிங்கு வந்து அப்பராக சேஞ்ச் ஆகிரும் ஸோ இதுதான் இங்கே நம்ம இங்கே ரிட்டன் பண்ணியிருக்கிற கோடு ஸோ இந்த கோடு தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற கோர் ஃபங்க்ஷனாலிட்டி கோடு எடுத்து ஃபில்ட்ரு பிளிகினோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி கோடு எடுத்து நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ இது தான் நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் இந்த கோடை வந்து நான் ரம் ப்ளே புக்கில் இன்க்ளூட் பண்ணி இப்போ நான் இது ரன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் இந்த ஃபோர் ஃபோல்ட்ரு விட்டு வெயில் வரேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸோ இது நீங்கள் நார்மல் பைத்தான்லேயும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த பைத்தான் ஃபைலில் வச்சு நான் சிம்பிளாக ஒரு ரன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் இதை பைத்தான்குள்ளே போகிறேன் ஸோ பைத்தான்குள்ளே போயிட்டு ஸோ ஃப்ரம் ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் ஸோ ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் இம்போர்ட்டு ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு தேவைன்னு சொல்லுது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை இப்போ நான் பாஸ் பண்ண போகிறேன் ஸோ தமிழ் டு டேரா அப்படின்னு ஸோ இப்போ நான் தமிழ் டு டேரான்னு நான் ஸ்மார்ட்ரை கொடுத்தது எல்லாமே ஸோ கேப்ஸாக மாற்றிட்டு ஸோ அதை அப்படியே ரிவர்ஸும் பண்ணிருச்சு ஸோ இது உங்களை நார்மல் பைத்தான் கோட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பைக் கோடை நீங்கள் மாற்றணும் பைத்தான் பைக் கோடு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் டாட் பை பிவை போட்டால் தான் ஸோ பைத்தான் பைக் கோடை மாதிரி கம்பைல் ஆயிரும் ஸோ அந்த நீங்கள் ஆக்சுவல் நார்மலாக இருக்க பைத்தான் கோடையும் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ப்ளே புக்கில் போவோம் ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்பயும் போல் சிம்பிள் பிளே புக் தான் ஸோ டாஸ்க்கு அந்த நோடு எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஸோ டீபெக் மால் யூஸ் பண்ணி மெசேஜில் நான் ரிவர்ஸ் ஆன்சபிள் அண்டர்ஸ்கோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து ஆன்ஸ்பண்டர்ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ பைப் சிம்பிள் போட்டு ஸோ பைப் லைன் போட்டு நான் ரிவர்ஸ் ஆண்டர்ஸ்கோர் அப்பர்ன்ற ஃபில்டர் பிளக்கின்னா இங்கே நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறேன் இதில் ஸோ இப்போ ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆன்சிபில் லைஃப் அண்ட் ப்ளே புக் ரிவர்ஸ் அண்டர் ஸ்கோர் அப்பர் அண்டர் ஸ்கோர் பிளே புக் டாட் யாமல் ஸோ இப்போ இது ரன் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆன்சபிள் டிஸ்ட்ரிபியூஷனோட என்ன கோடு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஆருக்கல் இன்னெக்ஸ் ஸோ அந்த ஆருக்கல் இன்னெக்ஸ் தான் வந்துட்டு இது அப்படியே ரிவர்ஸ் அண்ட் அப்பராக வந்திருக்கு ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சபிள் ப்ளக்கினை வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிளக்கின்ஸ் வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் பைத்தான் கோட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் பைத்தான் நல்லா தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் தனி ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் அது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்